இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். இல்ல ஆமாங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன், சரியா? அவ்வளவுதான், விடுங்க, நான் பாத்துக்கிறேன், சொல்லட்டல. ஆமா வைங்க. ஏங்க போன்ல யாருங்க? ஏங்க இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க? தரகர்தா என்ன சொன்னாரு? வேற என்னத்த சொல்லுவார்? இது வரைக்கும் உங்க பொண்ணுக்கு 10 மாப்பிளைய கூட்டிட்டு வந்துட்டேன், எதுவுமே அமையல. ஒண்ணு கிட்டத்தட்ட அமையற மாதிரி வந்துச்சு, அதையும் வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்பி உங்க பொண்ணு கெடுத்து விட்டா? இனிமே உங்க பொண்ணுக்கு வரன் பாக்குற அது இதுன்னு ஜாதகத்தை கீதகத்தை கொண்டு வந்துடாதீங்க. என்னால் அவளுக்கு வரன் பார்க்க முடியாது, நீங்களே அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இல்ல கல்யாணத்தை பண்ணாம வீட்லயே வச்சுக்கங்கன்னு அவர் சொல்றாரு. விடுங்க, நம்ம பொண்ணுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ள வருவாரு. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறா, அத நம்ம பார்க்க தான் போறோம். இந்தாங்க. வருஷ கணக்க நீ இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா அதுக்கான அறிகுறி தான் எதுவும் தெரியவே மாட்டேங்குது. அதுக்கு பாவம் நம்ம பொண்ணு என்னங்க பண்ணுவா? அவளுக்கு பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். என்ன பேசுற நீ? வந்த மாப்பிள்ளைக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, வேலை இல்லையா, இல்ல சம்பாதிக்கம் தான் இல்லையா? இதுக்கு மேல ஒருத்தன் வானத்துல இருந்து குதிச்சுதான் வரணும். விடுங்க, அந்த பையன் ஏதோ சிகரெட் பிடிக்கிறதுனால வேண்டாம்னு தோணி இருக்கு, அதான் சொல்லிருக்கா. அதுக்காக அப்படியே போட்டு அடிப்பீங்க? என்ன பேசுற நீ? நான் என்ன வேணும்னு ஆசைப்பட்டு அவளை அடிக்கிறேன்? உனக்கு தெரியாது அவளோட ஜாதக லட்சணம் எப்படின்னு? என்ன எழுதிருக்க அவ ஜாதகத்துல? அவ கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் நாம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். நான் சொல்லல, அவளோட ஜாதகம் சொல்லுது. பெருசா பேச வந்துட்டா? எல்லாம் தெரிஞ்சு அவ இதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தானா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு நாம எப்படி இருக்க முடியும்? அதுக்காக வந்தது போனதுன்னு எதுலயாவது கொண்டு போய் அவளை தள்ளி விடலான்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நான் என்ன அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? உனக்கே தெரியும்ல, கடலூர்ல நாம எவ்வளவு வசதியா காரு பங்களான்னு வாழ்ந்தோம். ஏதோ கெட்ட நேரம், எல்லா சொத்தையும் வித்து கடனையில் அடைச்சிட்டு ஊர்ல யாருக்கிட்டையும் சொல்லாம ஓடி ஒளிஞ்சு இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வந்து எவ்வளவு நாளாச்சு? அப்படியே தானே இருக்கோம். ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? என்னோட வலியும் வேதனையும் உனக்கு தெரியல ராதா. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நானும் எவ்வளவு நாளைக்குதான் நார்மலாவே இருக்க முடியும்? என்னோ பெரிய சிகரெட்டா? சிகரெட்டு என்ன இப்போ? சிகரெட் பிடிச்சா என்ன? ஊர்ல எவன் சிகரெட் பிடிக்கல? இன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசி மெதுவா சமாதானப்படுத்தி அந்த பழக்கத்துல இருந்து அவனை விடுபட வைக்கணும். அதை செய்ய துப்பு இல்ல, சிகரெட்டா? இவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் ஒரு மாப்பிள்ள கிட்டன்னு ஒரு பெரிய லிஸ்டா போட்டு வைக்க சொல்லு. அந்த லிஸ்ட என் கையில வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிளைய நான் இங்க இருந்தாலும் செஞ்சுதான் கொண்டு வரணும். கொண்டு வர முடியுமா? இல்ல மகாராணி எங்க போயிட்டு வரீங்க? உன்னைத்தானே கேக்குறேன், சொல்லு எங்க போயிட்டு வர? கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வரேன்ப்பா. ராதா கோவிலுக்கு போயிட்டு வராங்களா? என்ன வேண்டிக்கிட்டு வந்தீங்க? கேக்குறவன பார்த்தா பைத்தியக்காரனா தெரியுதா? பதில் சொல்லு. உங்களுக்கு கோபம் வரக்கூடாது, சீக்கிரமா உங்க உடம்பு சரியாகணும், நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு எழுதி போட்டேன்ப்பா. கேடியா, இவ பண்றதெல்லாம் பண்ணிட்டு கோவிலுக்கு போய் இவ திருந்தனும் இல்ல, நான் திருந்தனும் வேண்டிட்டு வந்திருக்காங்களாம் மகாராணி. இது எப்படி இருக்கு? நீ காசிக்கே போய் தள்ள முழுகினாலும் ஓ சனிய எங்களை விட்டு போகாது. உன்னால எங்க எல்லாரோட நிம்மதியும் போகணும்னு எங்க தலையில எழுதியிருக்க, அதை யார் மாத்த முடியும்? யாரும் மாத்த முடியாது. அந்த பரமசிவனே வந்து மாத்தி எழுதினாலும் நீ அதை மாத்த விட மாட்ட. ஏன்னா இது எங்க தலையெழுத்து. சும்மா எல்லாத்துக்கும் அவளையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அவளுக்கு ஒரு நல்ல வரன் அமைதா போது, அதை நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் நடக்காது. பேசாம இவளை கொண்டு போய் ஏதாவது ஒரு மடத்துல சாமியாரா சேர்த்து விட்டுலாம். அப்பா எனக்கு தெரிஞ்ச அக்காக்கு இனிமே ஒரு புது மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் தோணல. பேசாம அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க ரெண்டாவது கல்யாணத்துக்காக பொண்ணு தேடுறவங்க அப்படி யாரையா தேடி பிடிங்கப்பா. என்னடி பேச்சு பேசுற? எதுக்கு இப்ப அவளை அதட்ட? நீ பேச விடு, நீ சொல்ற. நீங்க ஓகேனா சொல்லுங்கப்பா, மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணிரலாம். அது என்ன கழுதியோ பண்ணு. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு அவளை அனுப்பி வச்சா அதுவே எனக்கு போதும். அதுக்கு என்னத்த வேணாலும் செய். சரிப்பா. ஏண்டி அக்காங்கற பாசம் கூட இல்லையா உனக்கு? அம்மா நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்?
எப்ப பாரு என்னவே ஏதாவது சொல்லு. பாவி செல்வி, அவ பேசினத மனசுல வச்சுக்காத. நீ வா, மெதுவா. உக்காரீங்க, உக்கார. இப்பவாச்சும் உண்மையை சொல்லுடி. எதுக்காக மாப்பிள்ளைய வேண்டான்னு சொன்ன? வேடம்மா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? இல்ல செல்வி, நீயா அப்படி செஞ்சிருக்க மாட்ட. உண்மைய சொல்லு. நானும் மாப்பிள்ளையும் வெளியே பேச போனோம்ல, அப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க. நான் மும்பையில ஒரு பொண்ணை லவ் பண்றேங்க. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். நான் போய் பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னாலும் பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. அதனால உங்க வீட்டுல மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, எந்த பிரச்சனையும் வராதுங்க. அது எப்படிங்க நான் போய் சொல்றது? நம்மளுக்குள்ள கல்யாணம் நடந்தா நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையை வீணா போயிடுங்க. அதுக்காக தாங்க சொல்றேன், என்ன பிடிக்கலன்னு மட்டும் வீட்டுல சொல்லிடுங்க. இந்த நன்றியை நான் உயிரோட இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேங்க. என்னடி பண்ணி வச்சிருக்க? இதுதான் உண்மைன்னு அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதுதானே? தேவையில்லாம எதுக்கடி அவர்கிட்ட அந்த அடி வாங்கின? எதுக்குமா, நான் ஏதாவது சொல்லி அவங்க வீட்டுல பிரச்சனையாகி அவர் ஆசைப்பட்டது நடக்காம போனா அதெல்லாம் பாவம்மா. இப்போ நான் என்ன புதுசாவா அடி வாங்குறேன்? அறிவில்லையடி உனக்கு. உங்க அப்பா உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. இன்னும் அவர் கோவம் தீரல பாத்தியா? இப்படி நடக்கலன்னா மட்டும் அவர் என் மேல பிரியமா இருந்துட போறாரா? அவர் உன்னை யாருக்காவது ரெண்டாம் தரமா கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டாருடி. என்னமோமா, என் தலைவிதி எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போனா போதும். அதுக்காக உன்னை ரெண்டாம் தரமாலாம் கட்டி கொடுக்க நான் விட மாட்டேன்டி. அதுக்காக அந்த மனுஷன் என்ன கொன்னு போட்டாலும் பரவாயில்ல. அதெல்லாம் நீ ஒண்ணு பேசிக்காதம்மா, நடக்கிறது நடக்கட்டும். ஏண்டி ரொம்ப வலிக்குதா? ஆமாம்மா, சரியாயிடும். அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல. மாட்டடிக்கிற மாதிரி போட்டு உன் அடிச்சிருக்காரு. பெத்த மகளுக்கு இப்படி நடக்கிற கொடுமைய எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத நிலைமையில இருக்க என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குடி. அம்மா நீ அழாதம்மா, ஏ ராசி ஏ விதி, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இதெல்லாம் பேசி தீராது, வா டாக்டர் கிட்ட போலாம். வேண்டாம்மா, நான் கோவிலுக்கு போனப்போ ஒரு அம்மா என்ன பார்த்தாங்க, எனக்கு ஆதரவா பேசி மறந்து போட்டாங்க. இப்ப கொஞ்சம் வலி பரவாயில்ல. நான் பண்ண வேண்டியதா அவங்க பண்ணிருக்காங்க. அந்த அம்மாவும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். அதெல்லாம் நல்லா இருப்பாங்க. நீ பைரவனுக்கு பால் வச்சியா இல்லையா? அது பாவம் கத்திக்கிட்டே இருக்கு. கடவுளே, இந்த அப்பாவி பொண்ணுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு. பாவம் சோதுவாது தெரியாம வளர்ந்திருக்கா. அவ படுற கஷ்டத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துரு. அவளை நல்லபடியா காப்பாத்து. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அம்மா வந்திக. ஆமாமா. இன்கம் டாக்ஸ்க்கு அனுப்ப வேண்டிய பேப்பர்லாம் நடராஜ் என்கிட்ட கொடுத்தான். நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டா இருக்கு. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் மெயில் பண்ணிடுறியா? அந்த மெயில் தான் மாமா இப்ப டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, வெரி குட் மா. என்னங்க? தேங்க் யூ மா. அவந்திகாவுக்கும் கூட. என்னங்க காஃபியை கையில வச்சுக்கிட்டு என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல என்னமோ தெரியல, திடீர்னு ஈஸ்வரி ஞாபகம் வந்துருச்சு. பாவம் ஜெயில ரொம்ப கஷ்டப்படுவாள்ல? ஆமாங்க, நான் போய் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இழைச்சி போய் தான் இருந்தா.
பார்க்கவே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. என்ன பண்றது? ஒரு தடவை அவளை போய் பார்த்துட்டு வரணுமா? அதுக்கு என்னங்க, தாராளமா போயிட்டு வரலாம். ஈஸ்வரி படபடன்னு பேசினாலும் மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க மாட்டா. ஒரு வகையில அவ அப்பாவிதான். தர்மா, கீதா, நந்தினி இவங்க மூணு பேரோட சேராம இருந்திருந்தா இப்படி போய் சிக்கல்ல மாட்டிருக்க மாட்டா. ஆமாங்க, எல்லா மனுஷங்களும் ஏதோ ஒரு டைம்ல தப்பு பண்ணதான் செய்யறாங்க. அதுக்கான விலையை கொடுத்துதானே ஆகணும். ஜெயில் அவளை திருத்திருக்கு, அந்த வகையில நல்லதுதான். ஜெயிலுக்கு போய் ஈஸ்வரி திருந்தின மாதிரி அவங்க மருமகன் ஜம்பு திருந்தலையே அத்த. அவனை மன்னிச்சு நீங்க வீட்டுல சேர்த்ததுக்கு அவன் என்ன பண்ணி வச்சான் பாத்தீங்கல்ல. விடுமா, அவனை பத்தி தெரியாதா? கிறுக்கேன், எப்பவும் கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டேதான் இருப்பான். அப்படிலாம் விட்டு முடியுமா அத்த? பாலாவை கடத்தி வச்சு என்ன அலைய விட்டதெல்லாம் எந்த காலத்திலயுமே மன்னிக்கவே முடியாது. அம்மா அம்மா வந்துங்க, எதுக்கு இதையெல்லாம் பேசி நீ அனாவசியமா டென்ஷன் ஆகிட்டு இருக்க? எனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இசை போன் பண்ணிருந்தா. அப்படியா? என்ன சொன்னா? அங்க கட்சி பவனி அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கி இருக்காளாம், கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டாளாம், எல்லாம் செட் ஆயிடுச்சான். ஆனா சாப்பாடு மட்டும் கொஞ்சம் காரம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அவன் நம்ம சமைக்கிறப்பவே காரம் கம்மியா போட சொல்லுவாத்த. அங்க போய் பாவம் எப்படிதான் சாப்பிடுறாலும் தெரியல. இசை பாவம் அத்த, என்னாலதானே அங்க போய் அவ கஷ்டப்படுறா. நவீனா அவகிட்ட பேசி மன்னிப்பு கேக்கவா? அவளை எப்படியாவது திரும்ப வர சொல்றேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கத்த. இல்ல வந்திக்கா, இந்த பிரச்சனை நடக்கலனாலும் இசை அங்க போயிருப்பா. இப்பவும் அங்க போயிட்டு சும்மா இல்லையே, கிளாஸ் தானே போய்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் அவ திரும்பி வந்ததும் இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறா. அவளுக்கும் ஒரு தன்னம்பிக்கையா இருக்கும், நம்ம குடும்பத்துக்கும் இன்னொரு பிசினஸ் ஆச்சே. அதுக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்படணுமா மாமா? வாழ்க்கையில நமக்கு தேவையான விஷயங்களுக்காக நாம கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா. அத்தே இங்க பாருங்களேன், திலீபனுக்கு மேட்ரிமோனில ஆட் கொடுத்திருந்தோம்ல. ஆமா, அதுக்கு ஒரு பொண்ணோட போட்டோ வந்திருக்கு பாருங்களேன். போட்டோ வந்திருக்கு? ஆமா. கட்டுமா? கட்டு. பொண்ணு எப்படி இருக்கான்னு பாப்போம். அழகா இருக்கல்ல? நம்ம கோயில்ல பார்த்தோம்ல அந்த பொண்ணு இது. ஆமா, இங்க பாருங்க மாமா. எனக்கு காமி. ஏய் திலீபா, நல்லா இருக்கல்ல மாமா? திலீபா இங்க வாடா, சீக்கிரம் வா. என்னமா? குடுமா, வாங்க வாங்க, இங்க பாருங்க. என்னமா? இத பாரு, இந்த பொண்ணு பாரு, நல்லா இருக்கல்ல? அழகா இருக்காங்க. பிடிச்சிருக்கா? நாங்க கோயில்ல சாமி கும்பிட்டு இருந்தப்போ கால்ல ஏதோ ஒரு பேப்பர் வந்து. உங்க அப்பா கோவத்துல அடிச்சதுனால வந்த காயம். வர கல்யாணம் எல்லாம் தட்டி போயிட்டே இருக்கு, அதனால என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. போயிட்டு வாமா. அந்த பொண்ண நாம ஏன் திலீபன் மாமாக்கு கேட்க கூடாது? ஐயோ அத்த, மிஸ் ஆயிட்டாங்களே அத்த. உமா, நீ சொல்றத பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருப்பா போல இருக்கு. அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருந்தா நிச்சயமா நம்ம குடும்பத்தையும் நல்லா பாத்துப்பா. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவ முகம் அவ்வளவு சாந்தமா இருந்துச்சு. இந்த பொண்ணையே பேசி முடிச்சிடலாம் திலீபா. உனக்கு ஏத்த பொண்ணு இவதான்னு எனக்கு தோணுது. சரி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும், எனக்கும் சம்மதம் தான். அப்பா, நீங்க இன்னும் பொண்ணையே பாக்கலையப்பா? பாத்தண்டா, இப்ப போட்டோல பாத்தேனே மாமா. ரொம்ப சாதாரணமா இருக்கவங்க கூட செல்போன்ல போட்டோவை அழகாக்கிடுவாங்க. அப்படி இல்லம்மா, பொண்ணு லட்சணமா இருக்குன்னு அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நேர்ல பாக்கணும்? அப்புறம் என்ன அத்தா, இவங்க வீட்டுல பேசிடலாம்ல. அக்கா ஒரு நிமிஷம், நீயும் நானும் பேசி என்ன பண்றது? கட்டிக்க போறவரு சும்மாவே இருக்காரு, அவரு ஒரு முடிவு சொன்னாதானே எல்லாமே நடக்கும். திலீபா, பொண்ணோட போட்டோவை நல்லா பாருடா. அத்தை, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா?
அவங்க ரெண்டாம் தரமா வரத்துக்கு கூட ஓகேன்னு சொல்லிருக்காங்க. எல்லா விதத்திலயும் நம்ம கமஞ்சு வர்றாங்க. உங்களை பார்த்தா புருஷ முன்னாடி மாதிரியே தெரிஞ்சுது. என்னமாமா போட்டோ பார்த்ததுக்கே அப்படியே உருகிட்டீங்க போல. ஒண்ணு ஓகே தானே? இல்ல அது இத பாரு திலீபா, இந்த பொண்ணு எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இவளை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அம்மா இதுக்கு இவ்வளவு சீக்கிரம்? அத்த திலீபன் எப்படியும் ஓகே சொல்லதான் போறான். அப்புறம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அனி இருங்க, நான் போன் போட்டு தரேன். சரி இதுக்கு நீங்க பேசுங்க. இருங்க உமா, நம்பர் இருக்குல்ல. என் பேரு உமா. நாங்க மேட்ரிமோனியல உங்க பொண்ணோட போட்டோவை பார்த்தோம். எங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அது சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? இப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசலாமே, சொல்லுங்க. எனக்கு உங்க பொண்ணு முன்னாடியே தெரியுங்க. அவளை நான் ஏற்கனவே கோயில்ல பார்த்து பேசியிருக்கேன். இன்னைக்கு எதேச்சியா மேட்ரிமோனியல்ல அவளோட போட்டோ வந்துச்சு. ஓ நீங்களாமா? செல்வி உங்களை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு 4 பசங்க. இப்போ என்னோட 3வது பையனுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அவன் பேரு திலீபன். அது வந்து ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் மருமக இறந்து போயிட்டா. ஐயோ எப்படி? அவங்க அப்போ அமெரிக்காவில் இருந்தாங்க. அப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல, அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு அவன் இப்பதான் மரணத்துக்கு சம்மதிச்சிருக்கான். கரெக்டா எந்த நேரம் பார்த்து நாங்க பொண்ணு தேவன்னு விளம்பரம் கொடுத்துருந்தோம். அதனாலதான் உங்ககிட்ட பேசி பார்ப்போம்னு கால் பண்ண. அதனால என்னங்க தப்பு இல்ல? இருந்தாலும் மறுமணம்னா நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கு ஏற்கனவே 3 மருமகளுங்க இருக்காங்க. எல்லாரையுமே நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். அதே மாதிரி உங்க பொண்ணையும் நான் பாத்துக்குவேன். நீங்க கவலைப்படவே வேண்டாம். வேணும்னா அவங்க ரெண்டு பேரும் பேசி பார்த்து முடிவெடுக்கட்டுமே. என்ன இருந்தாலும் அது அவங்களோட வாழ்க்கை தானே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, என் பையன் திலீபனுக்கு ஒரு மக இருக்கா, பேரு துவாரகா. 1 வயசு ஆச்சு. என்னங்க சொல்றீங்க, கை குழந்தை வேற இருக்கா? ஆமாங்க, நல்ல அழகான சின்ன குழந்தை. சரிங்க, வீட்டுல கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா போன் பண்றேன். இல்ல அது வந்து நீங்க சொன்னீங்கன்னா நாங்க. ஹலோ ஹலோ அத்தை, ஹலோ என்ன ஆச்சு? என்னடா ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? யாரு போன்ல? எல்லாம் உங்களாலதாங்க. நீங்க வற்புறுத்தினதுனாலதான் மறுமணம்னாலும் பரவாயில்லன்னு மேட்ரிமோனியல்ல போட சம்மதிச்சேன். இப்ப என்னடானா, கை குழந்தை வச்சிருக்கிறவங்க எல்லாம் போன் பண்ணி பொண்ணு கேக்குறாங்க. என் மக உங்களுக்கு எல்லாம் என்னங்க பாவம் பண்ணா? அவ வாழ்க்கை இப்படிதான் ஆகணுமா? எதுக்காக இப்ப டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் பொறுமையா இரு, பேசி பாப்போம். என்ன பேசி பாப்போம்? அவ வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்லீங்க.